வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன் இப்போ நம்ம கருணக்கிழங்கு ஒன்றைய சமையல் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு கொள்ளு ரசம் பீட்ரூட்டு கோலம் அதை காமிக்கிறேன் கருணக்கிழங்கு ஒரு ஆறு இலை இட்லி சட்டியில் ரெண்டு நடக்கி வேக வச்சு தோல் உரிச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி சட்டியில் போடாட்டி குக்கரில் கழுவிட்டு மண் இருக்கும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு சத்தம் குக்கரில் வச்சு எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் சின்ன மாதிரி இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு மஞ்சட்டியில் மூணு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் காயட்ட எண்ணெய் காயட்டும் நான் போடையில் காட்டுறேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில் எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் உளுந்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கோம் அதெல்லாம் வெடிக்கட்டும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் நான் கரண்டி நான் வெடிக்கலை வெடிக்கிட்டேன் காட்டுறேன் வெடித்தாதான் குழம்பு வாசமாக இருக்கும் கடுகு வெடிக்கட்டும் வெடிக்கிட்டு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போடணும் காமிக்கிறேன் இந்த உளுந்து சாவுக்கட்டு எப்போதான் கடுகு வெடிக்குது பாருங்க அப்போதான் வெடிக்குது உளுந்தெல்லாம் செவந்துருச்சு இப்போ நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 10-15 போட்டுக்கணும் எண்ணெயில் பொரியட்டும் இல்லை செவந்துடுச்சு இப்போ வெங்காயம் பூண்டையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதம் கொட்டி தக்காளி போட்டுக்கோம் தான் வாசமாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினாதான் நல்லா வாசமாக இருக்கும் வதங்கிடுச்சு நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக ஏற்கனவே கல்லுப்பு போட்டேன் கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கிறேன் தக்காளியை போட்டால் கரஞ்சி வேணும் கொஞ்சமாக போட்டேன் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு உப்பு போட்டோன்னே இப்போ அந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்ச கருணக்கிழங்கை போட்டுக்கிறேன் 1/2 கிலோ கருணக்கிழங்கு நல்லா போட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் கிண்டிடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புல அரிக்காமல் இருக்கும் கரையாமையும் இருக்கும் எண்ணெயில் நல்லா கிண்டிடுவோம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் நான் அப்புறம் மஞ்சப்பொடி மிளகா பொடி சாம்பார் பொடி போடணும் காட்டுறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வடிகட்டி ஊற்ற வேண்டியதுதான் வதங்கட்டும் அதுக்கு நடுவில் அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பீட்ரூட் கோலாவுக்கு திரி வச்சுருக்கேன் ஒரு பீட்ரூட் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது 4 மிளகாய் கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 முழு பீட்ரூட்டை தோலை சீச்சிட்டு இந்த தோல் காய் சீக்கிறதில் கேரட் சீவோம்ல அதில் சீச்சி வச்சுருக்கேன் 1 டம்ளர் 1/4 டம்ளர் துவரம் பருப்பு 1/4 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இதில் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணியெலாம் வந்துருச்சு இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில்
முதல்ல இந்த இது மிளகாய் சோம்பு சீரகம் தூளுப்பா போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறேன் அதுக்கு அப்புறம் அந்த போட்டுட்டு வரேன் பருப்பு ஜெய்மே ரொம்ப பருப்பு ரொம்ப மசிஞ்சிரும் தூளுப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு அடி அடிச்சிட்டு அப்புறம் பருப்பு போட்டு கொஞ்சம் கொர கொரன அடிச்சிட்டு வரேன் பாருங்க இந்த மாதிரி கொர கொரன முனிக்கிட்டே நான் இப்ப பருப்பு போட்டுக்கிறேன் வடிகட்டின பருப்பு अरे कुछ मंजपड़ी पटकन तनि मिपड़ी इपी तनि मिपा अरे स्पून पटको और अंजु मिकोण ना बीट्रूट कोलाक अरेचिकटे इप्डा वड़क अरे कुछ कुर कुर अरे बाहर मंजपड़ी वदकटे ऊतने प्रलम ना कुमुकूड ऊतना और अरे स्पून मंजपड़ी चिन्ह स्पून अरे स्पून मंजपड़ी पटर पुलिकल तनि मिगू को मल तूल पटा ना वासमार कुंब समार वे ना सांार पड़ी सेतुक तनि मिपड़ी और अरे स्पून चिन्ह स्पून अरे स्पून पटर और स्पून मलपर स्पून ना मलपी पड़े वीटल अरे सांर पड़ी अपून पटकल मटम रेपून मेलपड़ी सांार पड़ी रेपून पड़ों पर्पल एम सेक इधर सेतमे पर्प कल पर्प तोर पर्पल मल वंदयम ना अल किंडे पुलि तन वड़ी ऊतन की कल कल मण दूसल ना एल किंडे बाहर अब कुल ना अ वड़ी वड़ी पुलि तन पर लेमन सैज पुलि इवसु निका अलग वो पुलि पांग पताटी कुछ उपलि पताटी से पड़े अब करेची ऊतिक इतना तिका कुछ कुछ चारण अरे टम्लर तेल करेची ऊतिक ना और का मण नेर वत इन अड़प्ल तीक कोल पड़े काम कर ना बीट्रूट कोला और रे कुर ऊती वे कड़ाई और स्पून उलद और मुका स्पून सोब वेटकल पर उलूटी ना उल्दा पचंदूट अलीटे नईसा और मुल बीट्रूट इवसर चाटकुटी नालू अलव पड़े कूड़े कुरच वीटल तारी कूटी कुरची को पचवास बीट्रूट ना वंद पट पेगा ना वेगटो
பாருங்க பீட்ரூட் நல்லா 5 நிமிஷமா வெந்துருச்சு இப்போ நான் அந்த பருப்பு அரைச்சு அதை போட்டுக்கிறேன் இந்த கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிருக்கேன் பாருங்க 80% தான் அரைக்கணும் அரைச்சிருக்கேன் அதை போட்டேன் அந்த போட்டு தண்ணியெலாம் ஊற்றல சும்மா வடிகட்டிட்டு அப்படியே தான் அரைச்சேன் தூளுக்கு போட்டோம்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கனால வலிச்சு எல்லா பருப்பையும் போட்டுறணும் நல்லா அப்படி கிண்டிக்குவான் ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம் வெந்தா நல்லா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வந்துடும் நான் காட்டுறேன் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் தூரில் பிடிச்சிடும் நான்ஸ்டிக் பேன் தான் பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் பா பண்ணிக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஆகும் இப்படி உடச்சி விட்ருங்க பீட்ரூட்டு சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிடாது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் சாப்பிடுங்க இல்லை வடையாகவும் இதே தான் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வடையாகவும் கெட்டியாக தட்டி போடலாம் அதுவும் பிடிக்கும் பிள்ளைகள் சாப்பிடுங்க அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் இன்னைக்கு இன்றைய சமையலில் வர்றதுனால அதை காமிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கொள்ளு ரசம் கொள்ளு பருப்பு போட்டிருந்தேன்ல அன்னைக்கு கேட்டிருந்த கொள்ளு ரசம் வச்சு காமிங்கன்னு சொல்லி அதுக்காக நான் இன்னைக்கு கொள்ளெல்லாம் வேக வைக்கலை வறுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே கொள்ளு 1/2 கிலோ வாங்கி இந்த மாதிரி வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் நீங்கள் அர்ஜெண்ட்டாக வேணும்னா ஒரு காய்ச்சல் கை கால் வலி எல்லாத்துக்கும் இது போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு கரண்டியெல்லாம் இருக்குல்ல இந்த கரண்டி தான் டேபிள் ஸ்பூன் இதில் கோபுரமாக கொள்ளு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1/2 வரமிளகாய் 10 கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி காம்பாக இருந்துச்சு பெரிய தலையா அதை காம்பு வச்சுருக்கேன் கடைசியாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கு 5-6 பூண்டு பல்லு நச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளியோ ஒரு சத்தம் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி வைக்கிறதுன்னு நான் அதை முனிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் கீழே காமிக்கிறேன் இந்த இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் முதல்ல கொள்ளை போட்டுக்குவோம் கொள்ளு மிளகா முதல்ல மிளகா கொள்ளு மிளகு ஜீரகத்தை போட்டுக்கிறேன் 1 அடி அடிச்சுட்டு அப்புறம் இந்த மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்குவோம் இதில் கூட தக்காளியும் வேக வைக்கலைன்னா போட்டு அடிச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால தான் நான் வேக வச்சுட்டேன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் 1 அடி அடிச்சுட்டு நான் இந்த கருவேப்பிலையும் இதையும் சேர்த்துக்கிறேன் 1 அடி அடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ முனிக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கு வரணும் கொஞ்சம் குற குறன்னு ரசத்துக்கு நச்ச மாதிரி இப்போ இதெல்லாம் இந்த இலையையும் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு முனிக்கிட்டு வந்துடுறேன் லேசாக ரொம்ப அரைய வேண்டாம் லேசாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்போதான் அந்த வாசமாக காம்பெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் கொஞ்சம் குற குறன்னு இருக்கா இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நான் ரசம் தாளிக்கையில் காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் குறை குறைன்னு ஆனால் கருவேப்பிலை மல்லியே தெரியல நம்ம எடுத்து போடவும் முடியாது பிள்ளைகள்லாம் எடுத்து போட்டுருவாங்கள இதை அப்படியே சாப்பிட்லாம் இந்த முனிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ ரசம் தாளிக்கையில் காட்டுறேன் கோலாவும் கொஞ்சம் எல்லாம் வெக்காடு இருக்குது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் பீட்ரூட் கோலா கொஞ்சம் 5 நிமிஷம் வேகணும் 5 நிமிஷம் என்ன நான் எடுக்கையில் காட்டுறேன் குழம்பும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் எல்லாம் கொதிக்கட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன இறக்கிக்கும் எண்ணெய் பிரியணும் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் காயட்டும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கோ
காய்ச்சல்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கை கால் வலி காய்ச்சல் எல்லாத்துக்கும் கேட்கும். எண்ணெய் காயட்டும் நான் கடுகு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கனமான சட்டி, காயறதுக்கு லேட் ஆகும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், வெடிக்கட்டும். ரெண்டு வெந்தயம் கூட போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். பேத்தி ஐஸ்வர்யா கேட்டா ரசம் வைக்கிறத போட்டுக்காமங்க அப்படித்தானே. சரி, நான் அவளுக்காக தான் போடுறேன். வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயம் போட்டு கடுகு வெடிக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். ரெண்டு உளுந்து போட்டுக்குவோம், கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வெடிக்கட்டப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். நல்லா வெடிக்குது. இப்போ நான் இந்த கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டேன், கொஞ்சமாக கால் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். எண்ணெயில் நல்லா அப்படி வறுத்து விட்டுணும். ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு நச்சு வச்சுருக்கேன், நல்லா சின்ன பூண்டு தான் நச்சுட்டேன். சாயம் நல்லா இறங்கி நச்சாச்சு. தை நல்லா வறுத்துட்டு நமக்கு மூக்கு நம்மளை பொடி அதையும் எண்ணெயில் வறுத்துக்குவோம். ஏற்கனவே வறுத்தது தான் கொள்ளு, நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். தண்ணி கழுவியே ஊற்றிக்கலாம். இந்த நம்ம தக்காளி வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கலாம். புளி வடிகட்டி ஊற்றும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எல்லா ரசத்துக்குமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி போட்டு. இப்போ அந்த தக்காளி வேக வச்சதை ஊற்றிக்கிறேன். தக்காளி நல்லா தோலை உரிச்சிட்டு மசிச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரசம். இல்லை அப்படி கரண்டியால் மசித்து விட்டுருங்க தக்காளியை. இந்த மிக்சி கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறேன். புளி வடிகட்டி வடிகட்டிக்கலாம். புளி தண்ணியை வடிகட்டிட்டு உப்பு புளி போதுமான்னு பாருங்கள். பத்தலைன்னா அந்த மிச்சம் இருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஒரு அரைப்பூனி தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் புளியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதுக்கு தான் வடிகட்டி ஊற்றணும். எப்பயுமே நம்ம ஊர் புளியில் ரொம்ப இருக்காது, இந்த கடைப்புளியில் ரொம்ப இருக்குது. வேணா கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம், குடிக்கும்னா போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். சும்மா குடிக்கலாம் அந்த ரசம். ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஏற்கனவே காம்பு அரைச்சி போட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி கொதிக்கட்டும். நான் சட்டியில் ஊற்றிட்டு போடுறேன். பாருங்கள் ரசம் நடுவில் கொதிக்குது. நடுவில் கொதிச்சா இறக்கிடலாம். இறக்கி ஊற்றிக்கிறேன். என்ன ஒரு பவுலில் ஒரு சட்டியில் ஊற்றி இறக்கிக்கிறேன். போதும், நீ நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப கொதிச்சாலும் கழுத்து போயிடும். அந்த சட்டியில் இறக்கி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக லேசாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்படி கலக்கி மிளகு சீரகம்லாம் இருக்கும் வர்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ரசம் வச்சுட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. சும்மா டம்ளரில் மோந்தே குடிக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. போதும், இந்த அளவு இருந்தால் போதும் திக்கு. அப்புறம் என்ன இருக்க இருக்க கொஞ்சம் கெட்டி ஆயிரும் மஞ்சட்டியில். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆஃப் பண்ணியே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொதிக்குது. அதான் மஞ்சட்டியோட தன்மை. அதில் சமைச்சா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கோலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்.
சமையல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கோலா, கொள்ளு ரசம், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.